வணக்கம். இப்போ நாம் செய்ய போகிறது பொன்னாங்கண்ணி கீரை வடை. அதுக்கு தேவையான பொருள் பொன்னாங்கண்ணி, வெங்காயம், மிளகாய், உப்பு, இஞ்சி, பெருஞ்சீரகம், மிளகாய் பொடி, கடலை மாவு, மல்லி இலை, கருவேப்பில், பொரித்தெடுக்க எண்ணெய். இப்போது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம். அதில் 3 ஸ்பூன் கடலை மாவு போடுறோம். ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போடுறோம். மிளகாய் போடுறோம். பெருஞ்சீரகம், இஞ்சி, வெங்காயம், ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம். கருவேப்பில், மல்லி இலை, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா விரகிட்டோம். இது கூட கீரையும் சேர்த்து விரகி எடுத்துக்கலாம். தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அமுக்கி பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுது. நல்லா ஊறி இருக்குதான்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுது. இப்போ நாம் வந்து வடைக்கு எடுக்கையில் இப்படி நல்லா அமுத்தி உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டி ஒரு வாழை இலையில் வச்சு இப்படி லேசாக தட்டி வடை சேப்புக்கு கொண்டு வாங்க. ரவுண்டாக என்ன காஞ்சிடுது, நம்ம தட்டி வச்சுருக்க வடையை அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நூறாக குறைஞ்சிடுது. நம்ம வந்து இப்போ வடையை பெருட்டி விட்டுடலாம். இப்போ நுரையெல்லாம் குறைஞ்சிடுது. நாம் வந்து வெந்துடுது வடை, நாம் வந்து எடுத்துடலாம். மொறு மொறு பொன்னாங்கண்ணி கீரை வடை ரெடி.